மத்தியில் மதத்தில் வேறுபாடு, இனத்தில் வேறுபாடு, மொழியில் வேறுபாடு, பண்பாட்டில் வேறுபாடு, நிறத்தில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது நிற வேறுபாடுதான். நிறத்தில் வேறுபாடுதான் உலகில் பல புரட்சிகளுக்கும் விடுதலை போராட்டங்களுக்கும் வித்திட்டுள்ளது. நாம் பிறந்ததிலிருந்து நமது குணத்தை, செயல்பாட்டை, இடத்தை அல்லது நிலையை தீர்மானித்து தனது அதிகாரத்தை செலுத்தி வருகிறது இந்த நிறபேதம்தான். அழகு என்று வரும்போது முதலாவதாக முன்வைக்கப்படுவது தோல் நிறம்தான். பெண்களுக்கான சிவப்பு அழகு பசைகளை பயன்படுத்தினால் 5 அல்லது 6 வாரங்களில் சிவப்பாகி விடலாம் என்று பொய் விளம்பரங்கள் செய்து பல பெண்களில் இருக்கும் முக அழகையும் கெடுத்து முகப்பரு போன்ற பல்வேறு சரும நோய்களை உருவாக்கி இவைகளை நீக்க இந்த பசையை பயன்படுத்துங்கள் என்று விளம்பரப்படுத்தி பல கோடி ரூபாய்களை அழகு சாதன பொருட்களை விற்கும் நிறுவனங்கள் சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் சிவப்பு நிறம்தான் உயர்ந்தது என்று மாயை அப்பாவி மக்கள் மனத்தில் விதைத்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து காசை வீணே செலவழிக்க வைக்கிறார்கள். ஆனால் இதுவரை யாரும் சிவப்பானதாக சரித்திரமே இல்லை. சமீப காலமாக ஆண்களுக்கான சிவப்பு அழகு பசைகளும் சந்தைக்கும் வந்துவிட்டன. இதிலும் பல இளைஞர்கள் மூழ்கி தங்களை இளமை பருவ அழகை இழந்து நிறம் ஏறும் மாறாமல் முகமெங்கும் சரும நோய்கள் ஏற்படுவதை காண்கிறார்கள். இதிலும் நடிகர்களும் கிரிக்கெட் வீரர்களும் நடித்து மக்களிடையே நிற வேற்றுமையை உருவாக்குகிறார்கள். வெள்ளையாயிருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்ற வசனமும் படத்திற்கு தலைப்பும் வைத்து வெள்ளை நிறத்துக்கு தூபம் போடுகின்றனர். இனவேதம் போலவே நிறவேதமும் மனித மனங்களில் தாழ்வு மனப்பான்மையை தான் உருவாக்கும். நம் தோளின் நிறம் மரபணுவால் தீர்மானிக்கப்படுகிறது. மனிதர்களின் தோளின் நிறத்தை நிர்ணயிப்பது தோளில் இருக்கும் மெலனின் என்ற நிறமிகள் தான். மெலனின் அதிகம் உள்ளவர்கள் கருப்பாகவும் குறைவாக உள்ளவர்கள் வெளுப்பாகவும் இருப்பார்கள். தோளின் கீழடுக்கில் உள்ள மெலனோசைட் என்னும் வகையை சேர்ந்த செல்கள்தான் மெலனினை உற்பத்தி செய்கின்றன எனவும் தோல் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த மெலனின் தான் சூரியனிலிருந்து வரும் புறபூதா கதிர்கள் தோளுடன் ஊருடுவும் அளவை கட்டுப்படுத்துகின்றன. இவை அதிகமாகும் போது தோலுக்கு கெடுதல் விளைவிக்கும் என்றும் மெலனின் உற்பத்தி குறைவானவர்களுக்கு தோல் நோய்கள் வரும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறுகின்றன. சுருக்கமாக சொன்னால் வெள்ளையாக இருப்பவர்களை விட கருப்பாக இருப்பவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு இயற்கையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பானவர்களை விட கருப்பு சருமம் கொண்டவர்களை தோல் சார்ந்த நோய்கள் தாக்குவது குறைவு எனவும் தோல் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தோல் நிறத்தினை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் கல்வி, அறிவியல், விளையாட்டு, கலை, சினிமா, அரசியல் உள்ளிட்ட எண்ணற்ற துறைகளில் சாதித்தவர்கள் ஏராளமானோர். செனகல் நாட்டை சேர்ந்த கவுடியா என்ற கருப்பு பெண் தற்போது பள்ளியில் படித்து வந்தாலும் இவரின் தோல் நிறத்தை பார்த்த மாடலிங் நிறுவனம் ஒன்று மாடலிங்காக இவரை ஒப்பந்தம் செய்தது. கடந்த 3 ஆண்டுகளாக கவுடியா மாடலிங் துறையில் கலக்கி வெள்ளை நிறத்து அழகிகளை கதிகலங்க வைத்திருக்கிறார். மற்றவர்கள் கூறும் எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை எனவும் எனக்கு பிடிச்ச கலரு கருப்பு என்கிறார் கவுடியா. இது அவரின் தன்னம்பிக்கையை காட்டுகிறது. அழகு என்பது நிறம் சார்ந்ததல்ல, அது மனம் சார்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். யார் எந்த நிறமாக இருந்தாலும் நன்றாக படித்து சொந்த காலில் நிற்கும் போது அவர்களுடைய அறிவும் தன்னம்பிக்கையும் தான் அவர்களுக்கு அழகை தருகிறது. ஒருவரிடம் நாம் காட்டும் பண்புக்கும் அன்புக்கும் நிறம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது.